எல்லாருக்கும் வணக்கங்க. நல்ல ஸ்பான்ஜியான சாஃப்டான பிளைன் கேக் பண்ண போறோம். அந்த பிளைன் கேக் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. சூப்பரா இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே ரொம்ப சூப்பரான கேக் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்பான்ஜியான சூப்பரான கேக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கு? எப்படிதான் இருக்கு? சூப்பரா இருக்கா? வாங்க இப்ப இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக் பிளைன் கேக் பண்ண போறோம். ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கும். கேக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். நீங்க கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே சூப்பரா தான் வரும். இப்போ நம்ம இந்த கேக்குக்காக ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். பால் ஒரு கப் எடுத்திருக்கோம். நல்ல காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் எடுத்துக்கலாம். ஆயில் அரை கப். இதுக்கு வந்து சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கோம். நீங்க பட்டர் சன்ஃபிளவர் ஆயில் கீ எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனா கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் எடுக்கக்கூடாது, அதோட ஸ்மெல் வரும். ரெண்டு முட்டை எடுத்திருக்கோம். அரை கப் சுகர் எடுத்திருக்கோம். சர்க்கரை ஒயிட் சுகர் எடுத்திருக்கோம். ஒரு ஸ்பூன் குக்கிங் சோடா, இதுக்கு நம்ம சமையலுக்கு ஆப்பத்துக்கு யூஸ் பண்ற சோடா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம். ஸ்மெல்லுக்காக பட்டைத்தூள் எடுத்திருக்கோம், ஒரு அரை ஸ்பூன் பட்டைத்தூள். இவ்வளவுதாங்க. இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர்ல பண்ண போறோம். அதனால அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துல 15 நிமிஷம் இது ஃப்ரீ ஹீட் ஆகணும். அடியில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுப்போம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இதுல விசிலும் பெல்ட்டும் எடுத்துட்டு இது ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரெண்டு முட்டைய நம்ம உடைச்சு ஊத்தி இதை நல்லா பீட் பண்ணிக்குவோம். இதோட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். இப்போ இதோட எடுத்து வச்சிருக்க அரை கப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை அடிச்சு மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு இதோட ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிப்போம். இதோட நம்ம சலிச்சு எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவும் ஆட் பண்ணி நல்லா ஜென்டலா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப இதோட குக்கிங் சோடாவும் பட்டை தூள் ஸ்மெல்லுக்கு எடுத்து வச்சிருக்கோம். ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா நைஸாக இதை அடிச்சு இந்த அளவுக்கு எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு மோல்டில் ஊற்றி குக்கரில் வச்சிடலாம்.
ना இப்போ இந்த அளவுக்கு ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துறோம் கேக் ஊத்தி வைக்கிறதுக்காக நீங்க கேக் மோல்ட் எடுத்துக்கலாம் இல்லனா ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் weight கம்மியா இருக்கிற இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துறலாம் இப்போ இதல இது பாடி பிடிக்காம இருக்க இதல கொஞ்சமா எண்ணெய் தேச்சுக்கலாம் இப்போ இதல எண்ணெய் தேச்சிட்டு ஒரு பட்டர் பேப்பர் இருந்தா இது கடயில போட்டுக்கலாம் பட்டர் பேப்பர் இல்லனா A4 ஷீட் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இது கடயில வச்சிருவோம் இப்போ இது மேலயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேய்ப்போம் இது ஃபுல்லா நல்ல எண்ணெய் நனையற மாதிரி இது ஆயில் போட்டுருவோம் இப்போ இதோட நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற केक बैटर सेतरवो इप्पो इदुकुल बबल्स इल्लाम नल्ला तट्टी विट्टुटे इदे नम्म कुकर कुल एड़ुत्तु वच्चिरलाम इप्पो इदे ओरु 10 निमिषम नल्ला सूडा इरुक्कु इदुकुल नम्म इदे वच्चिरुवोम இதிலே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இதுக்கு மேல கேஸ் கட் இல்லாம விசில் போடாம நம்ம மூடிட்டு ஒரு 40 நிமிஷம் இது மீடியம் फ्लेம்ல வச்சி நல்லா அப்படியே வேகட்டும் ஒரு 40 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல இப்போ நமக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பாத்துருவோம் இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு केक वंदिरचन पाकरतुक्काग ओरु चिन्ना कम्बियो फोको उल्ले विट्टु पाता ओट्टाम वरणुम केक वंदिरुच्चु इदु ओरु 10 निमिषम अप्पडिये इरुक्कट्टुम कोंजम चिल्लान अप्पुरम नम्म वेलिय एडुत्तुरुवोम इदु कोंजम कूलान अप्पुरम नम्म ओरु कत्ति वच्चि ओरंगल फुल्ला एडुत्तु विट्टुपोम इंद मादिरि இப்போ நம்ம கோலல கூல் டவுன் ஆயிடுச்சு நம்ம இத கவுத்துப்போம் மேல இருக்கிற பட்டர் பேப்பர் எடுத்துருவோம் இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு நல்ல ஸ்பாஞ்சியா சூப்பரா வந்திருக்கு ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கிற பொருள வச்சு செஞ்சோம் கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் கட் பண்ணி காட்டுறோம் पिंकी ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க எப்படி சாமி இருக்கு கேக் நல்லா இருக்கா இப்போ நம்ம கேக் கட் பண்ணி பிங்கிக்கு கேக் ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க உங்க வீட்டு குட்டீஸ்க்கு நீங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மீனாட்சி மகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க